Hi, welcome to A2K DK channel. I am DK. Tamil Nadu Engineering Admission la first round la irukkira student ku vandu pathina amount pay pandrakana process vandu start aayiruchu. First round la irukkira student mattum dhaan amount pay panna mudiyum. Second round process start aagumbodhu dhaan vandu neenga pay panna mudiyum. Adhe mari andha first round la irukkira student vandu pathina endha college first round la neenga consider pannalam appingiradha indha video la paaka porom. Adhu poga andha tentative allotment la neraiya perukku doubt irukku. Indha tentative allotment la enakku ethana college kedaikku andhula vandu pathina endha college na edukkala அது மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல உங்களுக்கு எதை மாதிரி வரும், அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸிஸ்ட் எவ்வளோ போடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி நீங்கள் சாய்ஸிஸ்ட் போடுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லிஸ்ட்லேயே இல்லாத ரேங்கிங் இல்லாத காலேஜ் எல்லாம் கன்சிடர் பண்ணுறீங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ரேங்கிங்கில் இருக்கிற காலேஜ் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போது நீங்கள் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணும்போது கரெக்டான காலேஜை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போர்ட் மூமெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது, அதாவது நீங்கள் சாய்ஸஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்போர்ட் மூமெண்ட் கொடுக்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ் டைரக்ட் அலாட்மெண்ட் வருமா வராதா, நீங்கள் வந்து அப்போர்ட் மூமெண்ட் கொடுத்துட்டா அதுக்கு நீங்கள் இன்னொரு டைம் செக் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது சம்மந்தமாக எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாய்ஸிஸ்ட்டை ரெடி பண்ணியிருப்பீங்க ஆல்மோஸ்ட். ஏன் அப்படின்னா கம்மிங் தேர்ஸ்டேவோட உங்களுக்கு வந்து அமௌண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ரெண்டு நாளில் நீங்கள் சாய்ஸிஸ்ட் பண்ணணும். அப்போது எல்லோரும் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யார் டைரெக்டாக போயிட்டு அப்ரோச் அப்படி சிஸ்டத்தில் ஆன் பண்ணிவிட்டு சாய்ஸிஸ்ட்டை போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து உங்களுடைய எந்த காலேஜ், காலேஜுக்கான நேம் என்ன, அந்த காலேஜ் கோடு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை வச்சுட்டு சாய்ஸிஸ்ட்டு போடலாமான்னு கேட்குறீங்க. போடவே கூடாது. லேப்டாப் இருந்தால் லேப்டாப்பில் போடுங்க, இல்லைன்னா பிசி இருந்தால் பிசியில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஎஃப்சி சென்டரில் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிசி ப்ரொவிஷன் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் சாய்ஸிஸ்ட்டு போடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா வெல்வெஸ்ட்டாக தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் ஓனாக போய் போடுங்க. அங்கே இருக்கிறவங்கள போட சொல்லாதீங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுமாங்கிறது தெரியல. ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். தெரியாத ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தப்பான காலேஜ் சாய்ஸிஸ்ட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ அதை மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது, லாக் பண்ணிட்டா. ஸோ இதெல்லாம் பண்ண வேண்டாம். அதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து எந்தெந்த காலேஜில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எல்லாருமே கன்சிடர் பண்ணுவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸ் இருக்குது, சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டில் இருக்கிற மூணு காலேஜ் நீங்கள் பார்க்கலாம். பிஎஸ்சி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த மூணு காலேஜ் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி போடலாம். கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கிறவங்க எல்லாரும் பிஎஸ்சி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சிஐடி போட்டுட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் போடுவாங்க. மதுரை ரீஜனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மேபி நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டு உங்களுடைய வில்லிங்காக இருந்தால் நீங்கள் பிஎஸ்சி மேலே போடலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து தியாகராஜரை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கவர்மெண்ட் எய்டில் இருக்கிற பிஎஸ்சி அண்ட் சென் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டில் இருக்கிற ரெண்டு காலேஜ் இருக்குது மெயினாக, ஜிசிடி கோயம்புத்தூர் அண்ட் ஜிசிஇ சேலம். இந்த ரெண்டு காலேஜை கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்கிற எஸ்எஸ்என் காலேஜை கன்சிடர் பண்ணலாம், ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். பட் வந்து ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். எங்களுக்கு ஃபீஸ் எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார், நல்ல ரேங்கிங்கில் இருக்கிற காலேஜ் அப்படின்னா தாராளமாக இந்த காலேஜை கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குமரூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த ரீஜனுக்கு தவிர சென்னையில் அடுத்தது தான் இருக்குது கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் ரேங்கிங் ப்ளஸ் அட்டானமஸ் என்பிஏ நேக் வச்சு பார்க்கும்போது ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், காலேஜ் கோட் வந்து 1419. இந்த காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். தென் பிஎஸ்சி உடைய செகண்ட் காலேஜ் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பன்னாரியம்மன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பன்னாரியம்மன் லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக வந்து ரேங்கிங்கில் இல்லை, பட் இருந்தாலும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டோடைய பேரண்ட்ஸுடைய விஷயம் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ கேன் கன்சிடர். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கிருஷ்ணா காலேஜுடைய செகண்ட் காலேஜ், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கடுத்து வந்து கோவில்பட்டியில் இருக்கிற நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், சேலமில் இருக்கிற சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எல்லாமே தாராளமாக ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் எடுத்துட்டிங்க அப்படின்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி,
கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். வெங்கடேஸ்வரா ஏன் நம்ம கீழே சொல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக அவங்களுடைய என்ஐஆர் ரேங்கிங் வந்து டிராஸ்டிக்காக கீழே போயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேக்கில் வந்து பார்த்திங்கன்னா B+ அது மாதிரி தான் கிரேட் இருக்குது. ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரா நாங்கள் கீழே வச்சிருக்கிறோம். இஃப் யூ வில்லிங், நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வெங்கடேஸ்வரா வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிஃபரன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே காலேஜ், ஸோ இது எல்லா காலேஜும் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த காலேஜ் மட்டும்தானவா அப்படின்னா சிஎஸ்சி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இசி, ஐடி, ஏஐடிஎஸ் போடும்போது இதில் எல்லாமே மோஸ்ட் எல்லா கவர் ஆயிடும். அது போக இன்னும் காலேஜஸ் இருக்குது, பட் ஃபஸ்ட் ரவுண்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 100 சீட்டுக்கு மேலே போகிற காலேஜஸ் லிஸ்ட் எடுத்து அப்படின்னா அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி அட்டானம்ஸாக இருந்திருக்கு, என்பி அக்ரிடேஷன் வச்சுருக்காங்க, நேக் அக்ரிடேஷன் வச்சுருக்காங்க, ப்ளஸ் அந்த காலேஜ் எல்லாமே என்ஐஆர் ஃப்ரேங்கிங்லேயே இருந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டில் இந்தந்த காலேஜ் எல்லாம் போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது விருப்பம், நீங்கள் ஒரு காலேஜ் மேலே கொண்டு வரணும் கீழே கொண்டு வரணும், அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. ஏன்னா வந்து கோயம்புத்தூர் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் இருக்கிற காலேஜெலாம் பார்த்துட்டு தான் சென்னை கன்சிடர் பண்ணுவீங்க. அதே மாதிரி சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டேடை பார்த்துட்டு மறுபடியும் சென்னை தான் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சாய்ஸிஸ்ட்டை ரெடி பண்ணிடுங்க. சாய்ஸிஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதில் சாய்ஸிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் சிஸ்டத்தில் பண்ணும்போது ரீஆர்டர் எதுவும் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு 2 வீடியோவில் சொல்லியிருக்கு. என்னென்னா வந்து நீங்கள் ரீஆர்டர் சேஞ்ச் பண்ணும்போது அது நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருக்கு, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை எதுவும் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நாளைக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் பாசிபிலிட்டி, 3 பாசிபிலிட்டிஸ் வருது. அதில் செகண்ட் பாசிபிலிட்டியில் எல்லாருமே செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க. அதாவது நான் கொடுத்துக்கிற காலேஜ் எடுத்துக்கிறேன், இதுக்கு மேலே அப்வர்ட் மூவ்மெண்ட் போனால் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்வர்ட் மூவ்மெண்ட் போகும்போது உங்களுக்கு மேலே ஒரு காலேஜ் கிடைக்கிது அப்படின்னா அந்த காலேஜ் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் எடுங்க. இல்லை நீங்கள் கொடுத்த சாய்ஸில் தப்பாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து நெக்ஸ்ட் ரவுண்டில் போயிருங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் நான் படிக்கணும் அப்படின்ட்டு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போட்டுட்டு நாளைக்கு சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் கிடைச்சதுக்கப்புறம் இல்லை நான் இது போகலை அப்படின்னா அது வந்து காலேஜுக்கு லாஸ் கிடையாது, உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் அதை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு சாய்ஸஸ் கரெக்டாக போட்டுருந்தீங்கன்னா வேறு ஏதோ காலேஜில் சிஎஸ்சியோ ஐடியோ போட்டுருந்தீங்கன்னா கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் போகிற ஒரு ஒரு சாய்ஸிஸ்டம் வந்து தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். கீழே 20வது லிஸ்ட்டில் ஒரு காலேஜ் கிடச்சிருந்தாலும் 20க்கு மேலே இருக்கிற எந்த காலேஜ் போனாலும் நீங்கள் போகிற மைண்ட் செட்டில் இருக்கிற காலேஜை மேலே கொடுங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன காரணம் அப்படின்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 13,000 ஸ்டூடெண்ட் சம்திங் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க, அதில் 7,000 ஸ்டூடெண்ட் தான் சீட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ இவ்வளோ ட்ராஜடி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஐடி ஜோசோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ் எழுதற்காக வெயிட் பண்ணுவாங்க, நீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து அவங்க சும்மா எடுத்துகிட்டு எடுக்காத காலேஜை வந்து பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்காதீங்க கூட போகலாம். அதனால் நீங்கள் ஒரு சாய்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எது கிடைக்கல பட் வந்து இந்த கிடைக்காத காலேஜ்லேயே பிடிச்சமான டிபார்ட்மெண்ட்டெல்லாம் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கொடுங்க, ஓகேங்களா? அது போக வேறு என்ன அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸிஸ்ட்டை வந்து லாக் பண்ணும்போது போட்ட உடனே லாக் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஆட்டோ நீங்கள் லாக் பண்ணலைன்னா கூட ஒன்றும் தப்பு கிடையாது, அதை வந்து உங்களுடைய சாய்ஸஸில் கன்சிடர் பண்ணிங்க. பட் இருந்தாலும் லாக் பண்ணுங்கள். 2 டேஸ் டைம் கொடுத்துருக்குறாங்கன்னா 2வது நாள் ஈவினிங் ஒரு 3:00 கிட்ட சாய்ஸிஸ்ட்டை லாக் பண்ணிடுங்க. உங்களுக்கு சாய்ஸிஸ்ட்டில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே நான் நம்பர் கொடுத்துருக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டிஎஃப்சி சென்டரில் போயிருங்க, கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஏன்னா வந்து இது வந்து ஒரே ஒரு டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை கரெக்டாக மிஸ் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு குவாலிட்டியான சாய்ஸிஸ்ட்டை போட்டு 2021 யாரும் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு போகாத மாதிரி ஒரு சாய்ஸிஸ்ட்டை ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிடுங்க. அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சாய்ஸிஸ்ட்டை வந்து எனேபிள் பண்ண முடியும், ஓகேவா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், பை.